அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னா, இதை நம்ப மாட்டாங்க, பிலீஃப் பண்ணவே மாட்டாங்க யாருமே. நம்ம இதெல்லாம் ஒரு காரணமாக, நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வராதுக்கான காரணங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, நம்ம மேலே இருக்குன்றதை கண்டுபிடிக்க மாட்டோம். இப்போ என்ன சொல்லுவோம்னாக்கா, என்னமோ மனசு ஒத்துக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவோம். அப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்னன்னாக்கா, என் நேரம் எங்கேங்க, எனக்கு முன்னாடி நிற்கிது, வெளியே போனால் மழை வருது, காற்றடிக்க நேரம், நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவு விற்க போனேன், கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேன்னு சொல்லிட்டு இயற்கை பற்றி பேசுவோம், பார்த்துருக்கீங்களா? அப்போ ஏன் காற்றடிக்கிற நேரத்தை மாவு விற்க போனீங்க? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா, காத்தடிக்குதுன்றது நினச்சிட்டு மாவு விற்க போகாமல் வேற விற்க போயிருக்கலாமா? கொட்டுமலை காலம் உப்பு விற்க போகாமல் வேற விற்க போயிருக்கலாமா? அப்போ நமக்குள்ளே ஒரு தெளிவு இருந்தால் ஏன் நம்ம இயற்கையை பற்றி குறை சொல்லணும்னு கேட்குறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் மிக மிக பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, நமக்குள்ளே ஒரு பகையை வச்சுக்கிட்டு, நமக்குள்ளே ஒரு கழிவு வச்சுக்கிட்டு, நம்ம இயற்கையையும் சக மனிதர்களையும் நம்ம நேரத்தையும் குறை சொல்கிறோம். இனிமேல் இன்றைக்கி நேரத்தை குறை சொல்லாதீங்க, சக மனிதரை குறை சொல்லாதீங்க, இயற்கையை குறை சொல்லாதீங்க. எல்லாமே காத்திருக்கு, எல்லா மனிதரும் காத்திருக்காங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷன், ஒரு தன்முனைப்பு காத்திருக்குது. இதை யாரும் எடுத்துக்காமல் நம்மளாக கண்டதை உள்ளே வச்சுட்டு அதை கழிக்காத விட்டதோடைய விளைவு இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி. இனிமேல் தோல்வி வரக்கூடாது, ஒன்லி வெற்றி தான். அழகாக இலக்கை நிர்ணயிக்கிறீங்க, இந்த அழகாக இலக்கை முடிக்கிறீங்க, அழகாக நிம்மதியாக வாழ போகிறீங்க, ரைட்? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் சாந்தி 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 ஹி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மந்திரங்களில் சாந்தி அப்படின்றது என்னதுனாக்கா, சாந்தி பண்ணுதல் அப்படின்னாக்கா தடையை நீக்குதுன்னு அர்த்தம். சொல்லுவாங்கள்ல, சாந்தி பரிகாரம் பண்ணிட்டீங்களா, சர்பசாந்தி பண்ணிட்டீங்களா, நவகிரக சாந்தி பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்போ நவகிரக சாந்தி என்னது, நவகிரகத்தினால் வரக்கூடிய தடைகளை நீங்கள் தெளிவு பண்ணிட்டீங்களா, சர்பத்தினால் வரக்கூடிய தடைகளை தெளிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லுவோம். இப்போ சாந்தினா தடையை நீக்குதுன்னு அர்த்தம், தடையை நீக்குது அர்த்தம். அதனால தான் சாந்தி 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 ஹி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு சாந்தி, ஃபஸ்ட்டு சாந்தி, உங்களுடைய எண்ணத்தினாலும் உடலினாலும் வரக்கூடிய தடையை தகட்டு எடிவதற்கு, சக மனிதர்களினால் வரக்கூடிய தடைகளை உடைப்பதற்கு, இயற்கையால் வரக்கூடிய தடைகளை உடைப்பதற்கு அப்படின்றத மூணு சாந்தி சொல்கிறாங்க. நிறைய சாந்திகள் இருக்குது. இது மூணு எங்கேதுனால உருவானுச்சு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுனால உருவானுச்சு. நம்ம கழிவை அகட்டி நிம்மதியாக சுத்தமாக வச்சுருந்தோம்னா நல்லது பதிவு வைக்கலாம் இல்லையா? ஒயிட் போர்டு அழித்து வச்சுன்னா எதோ எழுதலாம் இல்லையா? கேட்டு தானே, அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய கழிவை நம்ம சுத்தப்படுத்திடுறோம், இந்த உள்ளத்துக்குள்ளக்கூடிய கழிவை சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி தான் இந்த 19 மினிட்ஸ் 19 டேஸோடைய பயிற்சி. கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் சும்மா ஏதோ பண்ண சொன்னாங்க, எங்கள் அண்ணன் சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அக்கா சொன்னாங்க, என் மனைவி சொன்னாங்க, என் கணவர் சொன்னாங்கன்னு பண்ணிடாதீங்க. லவ் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு பயிற்சியுமே லவ் பண்ணும், எந்த ஒரு பயிற்சி மேலேயுமே டெடிக்கேஷன்ஸ் வேணும், எந்த ஒரு பயிற்சி மேலேயுமே பிலீஃப் இருக்கணும். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அழகாக அப்படி வெளியே போகும். டே பை டே உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட் நாள்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். உங்களுக்குள்ளே தானே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆமாம், நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம மனதளவில் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், உடலோடையும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நம்ம போயிட்டே இருக்க மாதிரி தெரியுது, நமக்கு கழுத்து வலியெல்லாம் போயிடுச்சு நமக்கு அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுங்க. உங்களால் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். அப்போ பாடி பெயின் போகும், மைண்ட் பெயின் போகும், எமோஷ்னல் பெயின் போயிடும். அப்போ மூணு பெயின் நம்மள இருக்குது, பாடி பெயின், ஐ மீன் ஃபிசிக்கல் பெயின், மென்டல் பெயின், எமோஷ்னல் பெயின். இந்த மூணு பெயின் நம்மகிட்ட இருக்குது. இந்த மூணு பெயின் இந்த டிரான்ஸ்மிஷனில் போயிடும். இது மூணு உங்களுக்கு தெரியணும், என்ன பண்ணணும், நீங்கள் லவ் பண்ணி இந்த பயிற்சி பண்ணணும். தூங்கி எஞ்சி உட்காந்துடணும், ஐயோ இந்த பயிற்சி மேலே ஒரு லவ் இருக்குன்னு எப்படி வரணும், உட்காந்துடணும். அப்படி உட்காந்து பண்ணி பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. லவ் பண்ணி பண்ணிங்கன்னா தடையே வராது உங்களுக்கு. இந்த பயிற்சி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க.
மெடிடேஷனுக்குள்ளே போக போகிறோம். போனா இல்லைங்களா, நேராக உட்காந்துக்கோங்க, தலை சற்று மேல் நோக்கி வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். நாம் இப்பொழுது பிராண பிரணவ தியானம் செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீது இருக்கட்டும். மூச்சுக்காற்று நிதானமாக சென்று வரட்டும். நீங்களாக மூச்சுக்காற்றை இயக்க வேண்டாம். மூச்சுக்காற்றானது உள்ளே செல்லும் பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே உள்ளே மூச்சுக்காற்று செல்ல வேண்டும். மூச்சுக்காற்றானது வெளியே வரும் பொழுது என்ற சட்டத்தில் வெளிவர வேண்டும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நாம் மனதுக்குள்ளேயே உச்சரிக்க வேண்டும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும்.
உங்களுடைய மூச்சு காற்றானது இயல்பாக இருக்கட்டும். Oh.
வெற்றிக்காற்றானது படிப்படியாக நிதானம் அடைவதை உங்களால் உணர முடிகின்றது. Oh.
கண்களை திறந்து கொள்ளுங்கள். சத்தியோதயம் நல்லதே நடக்கும்.